டப்பிங் ஆர்டிஸ்டா கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நடிகரா தன்னோட திறமையை நிரூபிச்சு இப்ப தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருப்பவர் தான் சியான் விக்ரம். இவரோட ஸ்கெட்ச் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்துக்காக விக்ரம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கெட்ச். விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா தமன்னா, காமெடிக்கு சூரியனு பல நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சிம்புவை வச்சு வாலு படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் விஜய் சந்தர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் இசையில வெளியான இந்த படத்தோட எல்லா பாட்டுமே ஹிட் ஆகி இருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில நடக்கிற விஷயங்களை கமர்ஷியல் கலந்து படத்துல காமிச்சிருக்கிறதா சொல்றாரு விஜய் சந்தர். அப்புறம் படத்தோட பெரிய பிளஸ் விக்ரம் தான்னு இவரு சொல்லியிருக்காரு. விக்ரம் கடைசியா நடிச்ச இருமுகன் படம் நல்ல வசூல் பெற்று அவருக்கு வெற்றி படமா அமைஞ்சது. அதனால இவரு ஸ்கெட்ச் படத்துக்காக அவர் சம்பளத்தை உயர்த்தி 17 கோடியிலிருந்து 20 கோடிக்குள்ள ஒரு தொகையை சம்பளமா வாங்கியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.